பக்கத்தில் சொல்ல விரும்புகிறேன், நேத்தில் 1000 கில்லி வந்துச்சு, நல்ல ட்ரெண்டில் வைப்பு போச்சு. இந்த வத்து குச்சி மாதிரி பாட்டு போந்தால இன்னைக்கு தமிழ்நாடு இந்த வத்து குச்சி தான் ட்ரெண்டில் இருக்கும். ரோகிணினாலே தலை தான், தலைனாலே ரோகிணி தான். 1000 தேட்டர் தான் ரோகிணி தேட்டர், தலை பாட மாதிரி எந்த தேட்டர் வராது. தலை பாடம் தவிர வேறு எந்த படமும் ஓட முடியாது ரோகிணியில். இனிமே ரோகிணியில தலை கோட்டை தான் இன்னைக்கு, அவ்வளோதான். ஒரு மவுஸ் இருக்குது, கில்லி கில்லி எதுவுமே கிடையாது. இனி ரோகிணியில பில்லா தீனா மட்டும்தான். மங்காத்தா உள்ள அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மங்காத்தா விட்டுச்சுன்னா ரோகிணியே கீசிட்டு இருப்போம். பிளாஸ்ட் தான் இப்போ பிளாஸ்ட். மங்காத்தா விடாததுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. அடிக்கிறாங்க அப்புறம் போலீஸ் வந்து கத்துறாங்க. நாங்கள் ஒரு பாட்டு தானே கேட்டோம், தலை போட்டேக்கு பாட்டு தானே கேட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஆகுமா பாட்டு போட? அது கூட போட மாட்டாங்க. பாட்டு போடுறாங்க. விஜய் விஜய் சார், விஜய் அண்ணா, விஜய் அண்ணா அண்ணா தான் நம்மளுக்கு சிஎம் ஆகிட்டார்ல. ஆகிட சொல்லுங்க, சிஎம்க்கு போயிட சொல்லுங்க, கட்சிக்கு போயிட சொல்லுங்க. ஆனால் படம் வேணாம். என்னன்னா பண்ணுறாங்க, படமானா இது, ரீரிலீஸ் ஆனால் இது, வேறு லெவல் வைப்பலாம். பட் என் கூட வந்தானுங்க, ஏன் எங்கே போனானே தெரியல. அவ்வளோ ஜீவனும் அவ்வளோ அம்முகள் எங்கே போயிட்டு எங்கே அம்முகளை போயிடுறா தெரியல. அந்தமாரி ஹாப்பி பர்த்டே தலை இதுதானா லேபர்ஸ் எல்லாம் இல்லை. இன்னைக்கு தலை போடணும் எதுவுமே போடல. இது எங்களுக்கு மட்டும் நடக்குதா, தலை ஃபேன்ஸ் மட்டும் நடக்குதா, இல்லை தளபதி ஃபேன்ஸ் நடக்குதான்னு தெரியல. தளபதி ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். போலீஸ்லாம் உள்ள வந்து பவுன்சர்ஸ்லாம் வெளில போக சொல்லி, பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் கத்திட்டு தான் இருந்தாங்க. யாரும் பட் இருந்தாலும் இல்லை இல்லை எப்பயும் போட தான் இருந்துச்சு. பட் நான் உள்ள ஒரே பாலிடிக்ஸ் மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்ஜாய் பண்ணாங்களா? காலையில சாப்பிட்டு வரல, நானு வெறும் தண்ணி குடிச்சு உயிர் வந்திருந்தேன். உள்ள முள்ள என்னால கத்த முடியல, தொண்டைகள் பாத்தீங்களா இல்லையா? போகும்போது எப்படியோ போன, நானு உள்ள ஒன்ஸ் மார்க் கேட்டா போட மாட்டேன்ட்டாங்க. அது எப்படி விட்டுருவோம்? தலை பேந்தாச்சு, உள்ள பூந்து எல்லாம் காலி பண்ணிட்டு அவத்த ஒன்ஸ் மார்க் போட்டாங்க. படம் நாசம். படத்துல காமெடி சீன் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். தலையை காட்டுற ஒவ்வொரு சீனுமே மாசா தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு தலை. படத்தை பத்தி நம்ம எல்லாம் சொல்ல வேணும். 3 ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் தலை. செம்மையா இருக்கு படம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? சூப்பரா இருந்துச்சு தலை. நான் கத்துறேன் தலை, அதுக்கு மேல தலை கத்துறேன் தலை, கத்தி கத்தி தொடர வழி தலை, அது மேல கத்த முடியல. ஒரே வைபா இருக்கு, சம வைபு. உள்ள டான்ஸ், அது மேல சீட் மேல டான்ஸ் ஆடி பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க தலை. இதுக்கு மேல என்ன வேணும்? ஹாப்பி பர்த்டே ஏகே. ஏகே பர்த்டே அன்னைக்கு இன்னைக்கு திருவிழா மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு அப்படியே எல்லாமே. ஹலோ ப்ரோ, அஜித்குமார். அஜித்குமார்னே நமக்கு வேறு லெவல் தானே. அதுவும் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது மங்காத்தா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீனா வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இது வேணும்ல இல்லை. ஆனால் 2001 வந்து படம் இது. அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் இருப்போம், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிருக்க முடியாது. இப்போ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல, பசங்க புக் பண்ணல. எப்படியா ஃபஸ்ட் டே, இது வரைக்கும் நான் தலை படத்துக்கு தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கேன். வேறு எந்த படத்துக்குமே போனதில்லை. அது தலைன்றும்போது அஜித்குமார்ன்றும்போது ஒரு இது தான், எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. அவர் ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. இப்போ பேசிக்கலி நம்ம ஃபோட்டோகிராஃபரு, இப்போ அவரை பார்த்து நம்ம அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அவர் இது கற்றுக்கிறது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நமக்கு இது பண்ணுறது, எல்லாமே ட்ரை பண்ணிட்டு சூப்பராக கொடுத்துருது. அவ்வளோ அடிபட்டும் இந்தளவுக்கு வந்து நடித்து கொடுக்குறாருன்னா அது பெரிய விஷயம் தான். விண்டேஜ் தலையை பார்த்த மாதிரி இருந்தது. எல்லா சினிமே சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி பார்த்த படம் தான், ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்போது நான் வந்து அந்த படம் வரும்போது நான் பிறக்கல, ஆனால் இப்போ அது படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. வேறு லெவல் வைப்பு. அதுவும் 90s காலத்தில் வந்தது அது. இப்போ திரும்பி விடும்போது நல்லா இருக்கு வைப். அவர் சொல்வார்ல டைலாக், இன்னைக்கு தலை பர்த்டே வேறு, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், உயிர் மட்டும் இருக்காது. வேறு லெவல் அந்த சீனே வேறு லெவல். அதுக்கே நான் வந்து அவர் ஃபேன் ஆகிட்டேன். நான் வந்து ஒரு தளபதி ஃபேனு, இருந்தாலும் தலை படத்துக்கு வந்திருக்கேன். அதான் கில்லி விட்டுருக்காங்க. அதை நான் பார்க்கல ப்ரோ தேட்டரில். அது அது வேறு லெவல் வாய்ப்பு. செம்ம படம் அது கில்லியும். கில்லினால கத்துறேன் பட்டாசு அடிக்கிறாங்க, அது அடிக்கிறாங்க. ஐயோயோண்ணா தானா ரீரிலீஸு விஜய். இந்த கில்லி கில்லிலாம் இல்லைன்னா சும்மா அது போய் டான்ஸ் ஆகிடு. ரீரிலீஸ்னால் இப்படி தான் இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும், செலிப்ரேட் ஃபெஸ்டிவல் மாரி இருந்துச்சுன்னா அவங்க உள்ளே பார்க்கும்போது. விண்டேஜ் தலையா? நான் அடுக்கணும். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் தலை. நல்லா டிவியில் பார்க்கும்போது பரவாயில்ல, தேட்டரில் பாரு அவ்வளோ அழகாக இருக்கா. நான் ஃபஸ்ட்டே ஷோ அப்போ பார்க்காது போயிட்டேன், இப்போ பார்க்கவே அப்படி இருக்கு. இன்னும் அந்த அப்போ போகிறேன், அப்போ பார்க்காத போயிட்டேன். தலை ஹேண்ட்ஸம், எப்பயுமே தலை ஹேண்ட்ஸம் தான். இந்த வெள்ளை முடியாயிடுச்சு, குண்டாயிட்டார், ஃபேட்லாம், எப்பயுமே தலை அழகு அழகு தான். போயிட சொல்லுங்கள் விஜய்லாம், சிஎம் ஆகிட சொல்லுங்கள். இங்கே வேணாம், இனிமேல் படத்துக்கே வேணாம். அவ்வளோதான் போயிடுச்சு. தேங்க்ஸ்ண்ணா. இது 10 லெவலை விட வேறு லெவல் தெளிவா. இன்னும் செம்மையாக இருந்து தெளிவா. 2K தான் நான் படம் பார்த்ததில்ல, பட் நான் அஜித் ஃபேனால் ரீலீஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு ப்ரோ பார்க்குறதுக்கு. தரமாக இருந்தது, நல்லா ரிப்பீட்லாம் போட்டாங்க சாங்கு.
இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் டைம். அப்போ எங்கே நம்ம தேட்டரில் பார்த்துருக்கோம், அங்கே சும்மா டிவியில் தான் பார்த்தோம், இப்போ தான் நல்லா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் தேட்டரில் பார்த்ததில்ல, அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் பார்க்குறோம். படம் சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஒன்ஸ் மோர் கேட்டோம் போடமா, அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் போட்டாங்க திருப்பி. நல்லா என்ஜாய் பண்ணுவோம், படம் நல்லா இருந்து சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க, படம் நல்லா இருந்தது பார்க்குறது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். டைலாக்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ, டைலாகே கேட்கல ப்ரோ, பசங்க எல்லாம் உள்ள கத்துற சத்தம் தான் ப்ரோ, பயங்கரமாக இருந்தது ப்ரோ, சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். இப்போ வந்து பார்க்குறதுல இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஓல்டு பண்ணுறதுனால நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு தலை வந்து நல்லா பார்க்குறது, அழகாக இருக்கார், ஸ்டைலாக இருக்கார். பழைய ஆடியன்ஸோட என்ஜாய்மெண்ட் நல்லா ரொம்ப அதிகமாக இருந்தது. ரீப்ளே கேட்டு மறுபடியும் ரெண்டு சாங் போட்டாங்க, ரெண்டு தடவை போட்டாங்க, ரீப்ளே போட்டாங்க தேட்டரில். நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, தேட்டரை சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வர வர படத்துக்கும் நல்ல படத்தை வந்து போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணோன்றதுதான். ஆமாம், ரசிகர்கள் வந்து என்ன ஒரு இதுனால் தலைப்பேரை கெடுத்துக்காமல் இருந்தால் நல்லது. அவர் பேரை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு கவர்மெண்ட் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதனால தான் வந்து பெரிய இப்போ அதுக்கடுத்து வரதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி யாருமே இன்சிடென்ட் பண்ணாமல் நல்லபடியாக பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம், இருக்கவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணோம், வேறு லெவலில் இருந்தது, எல்லாருமே செம்மது. பாட்டெல்லாம் திருப்பி வேறு போட்டாங்க, சீனாக இருந்தது எல்லாம். ஒன்ஸ் மோர் தான் போடவே இல்லை, ஃபஸ்ட் பார்ட் மட்டும் தான் போட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. முக்கியமான பாட்டில் எதுவுமே திருப்பி ஒன்ஸ் மோர் போடவே இல்லை, முக்கியமான சீனும் போடவே இல்லை. ஒன்ஸ் மோர் கமலால் போட்டிருப்பாங்க போல இருக்கு, மேபி அங்கே போனவங்க யாராவது சொல்லுங்கப்பா. தியேட்டரில் பார்க்க செம்மையாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ செம்மையாக இருந்தது. அப்போ பார்க்க முடியாத படம் இப்போ வந்து பார்க்குறோம், ரீ ரிலீஸ்க்கு சரியான படம். இன்னொன்று, அவர் அடிக்கடி படம் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணலாம், ரொம்ப கேப் விட்டு பண்ணுறாரு. விடாமுயற்சியோட ஃபஸ்ட் லுக் ஏதாச்சும் விடலாம், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ஃபஸ்ட் லுக் அந்த மாதிரிலாம் கொடுத்து ஃபேன்ஸை கொஞ்சம் இது பண்ணலாம். படம் வந்து கதையாகுது, மஜாவாக இதில் பட்டாசு அடிக்கிறானுங்க இதில் உள்ள என்ன மாதிரி இது படம், பட்டாசு அடிக்கிறானுங்க, தூக்கி சொருவனை கில்லி போ தள்ளி வா, தலை வருது ஆண்டுவே தாய் தந்த தலை தலை பிளாஸ்ட் ஆயிடுச்சு உள்ள பட்டாசு அடிக்கிறானுங்க, செம்ம வைப்பு அசலகலாம் தரமாக இருந்தது ப்ரோ. இருக்கிற பட்டே ஓட்டுறானோ ப்ரோ,